நேற்று மார்னிங் வந்து வீட்டில் தான் இருந்தா ஒர்க் போகாமல், ஈவினிங்காக வண்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஈவினிங்காக நைட் ஆயிடுச்சு. காருக்கு வண்டிக்கு பாலிஷ் போடுறதுக்காக ஒரு அண்ணன் வந்தாங்க, பாலிஷ் போட்டு முடித்தாங்க, வண்டிக்கு மட்டும்தான் முடித்தாங்க. எங்கிட்ட டிஃபன் வீட்டில் சைடில் போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னோம். வாங்கிட்டு வர கேஃபில் போயிட்டு வாங்கிட்டு வந்தான், திருப்பி வரவே இல்லை வீட்டுக்கு. ஒரு அவங்க தான் நினைக்கிறேன், நீங்கள் தானேண்ணா? ஒரு அண்ணன், நீங்கள் இல்லையா? ஒரு அண்ணா வந்து அழுதுகிட்டே வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க அப்படின்ட்டு. சூர்யான்ட்டு ஒரு பையன் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்கன்ட்டு சொன்னாங்க. திருப்பி நான் அப்போனு கால் பண்ணிகிட்டே இருந்தால் காலே போகவேல அம்மாவும் அந்த அண்ணாவும் போனாங்க. போய் பார்த்தாங்க எதுவுமே தெரியல. ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து எங்கள் எல்லோரையும் அங்கே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த அஞ்சு அக்யூஸ்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்காக என் அண்ணன் இதில் வரணும்? நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு வந்தானா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் நான் வாழ்ந்து அவனுக்கு பிடிக்கலையா? அவன் இருக்கக்கூடாது. என்ன என் புருஷன் எதுக்கு அவன் சாவடிக்கணும்? அவன் யார் ஃபஸ்ட்டு? என் புருஷன் சாவடிக்க அவன் யார்? நான் லவ் பண்ண, நான் கல்யாணம் பண்ண, அவனுக்கு எங்கே இதில்? எங்க கல்யாணத்தப்ப பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி குத்துரு வந்துட்டேன், எனக்கு யாரை வேணாம், அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினான், அங்கேயே மிரட்டினாங்க. ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம். இங்கே வந்த உடனேவே ஆளாளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நஜமாலுமே பண்ணிட்டான். இது எதுக்கு பண்ணான்னு தான் தெரியல. யாருமே இதுல இருந்து வரல. என் அண்ணனுங்க மிரட்டினானுங்க. ரெண்டு அண்ணனுங்க. 7 இயர்ஸ். இல்ல அப்பவே தெரியுமா வீட்டுக்கு? எப்ப தெரியுது? அப்ப ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? லவ் பண்ண ஆரம்பிச்சு 10 மந்த், ஒரு 6 மந்த்லயே தெரியும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்களா அவங்க உங்க வீட்ல வந்து? யாருமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் யார்கிட்டயுமே நான் பேசல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னா கேக்குறதுனால நான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன். உங்க காதல ஏமா மருந்து தெரிஞ்சானே? காஸ்ட் ப்ரோ. ஆமா. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது போன்ல இது போலலாம் மிரட்டிட்டாங்களா அவங்க அண்ணா சைடுல இருந்து யாராவது? அவங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட் சைடுல வந்து உன்னை வெட்டிடுவா, குத்திடுவா, உங்க ரெண்டு பேரும் விற்க மாட்டா அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இது அடிக்கடி? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் எதிர்ப்பு இருந்தால் சரி, இவர் வேணும்னா கல்யாணம் பண்ணிடுது. ஆமாம். இல்லை, உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ நேற்று கடைசியாக எப்போ பேசினாருமா? நேற்று வேலைக்கு போயிட்டு பேசினாரா? நேற்று ஒர்க் போடல. நேற்று ரைஸ் வாங்க வெளில தான் உட்காந்துருந்தோம். ரைஸ் வாங்கும் போது நான் உள்ளே போயிட்டு ரைஸ் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான். திரும்பி வரவே இல்லை இன்ன வரையுமே. என்னம்மா பேசினாரு? இங்கே உட்காந்துருந்தேன், ஏந்து உள்ளே போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டு பேசினது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.